வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. யூஸ்ஃபுல்லான, இன்ஃபர்மேட்டிவாக, அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஷோனா அது கண்டிப்பாக இந்த ஷோ தான். இன்னைக்கு நம்ம ஷோவில் அழகான செக்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஃபிட்னஸ்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை ஈஸியாக சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அதோடைய பெனிஃபிட்ஸும் நமக்காக சொல்ல போகிறாங்க. வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம யோகாசனா செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது ஒரு விதமான அப்பர் செஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து லூசன் ஆகிடும், அதாவது தளர்ந்துடும். அது வந்து ஏஜிங் ப்ராசஸையும் வந்து காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சடனாக நிறைய ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டுருவாங்க. அந்த கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து ரெகுலரைசேஷன் ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா மசில்ஸ் வந்து லூசன் ஆகுறதும் டைட் ஆகுறதும் வந்து காமன் ஆகிடும். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் எப்போவுமே இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம பாடி வந்து எப்போவுமே ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னென்சிஸில் ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து அவங்க பேபி டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து லூசன் ஆகிடும். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் எப்படி டைட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம கேட்ச் ஸ்ட்ரெச் போஸ்டர், இது நம்ம டைகர் வேரியேஷன் சொல்லுவோம், அதில் இது ஒரு வகையான ப்ராக்டிஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வஜ்ராசன பொசிஷனில் உட்காந்துக்கலாம். கை ரெண்டு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களோட மிடில் ஹாஃப் போஸ்டர்லேருந்து ரிஸ்ட் வச்சு முன்னாடி பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம ஹேண்டை மட்டும் ரைஸ் பண்ணலாம். நவ் இன்ஹேல், கையை ஜஸ்ட் ஷோல்டர் லெவலுக்கு மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். எக்ஸேல், இன்ஹேல், இப்போ இந்த கேட் போஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கேட் போஸோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நம்ம நீலிங் போஸில் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய கால் நீல்லேருந்து டோஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் வந்து ஃப்ளோரில் ரெஸ்டிங்கில் இருந்திருக்கும். நம்மளுடைய ஸ்பைன் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ரெஸ்டிங்லேயே இருக்கும், நல்ல ஸ்ட்ரெச்சும் ஆகிருக்கும். நம்மளுடைய ஆர்ம் ரீஜன் வந்து ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணியிருக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ம் ஸ்ட்ரென்தனிங். ப்ளஸ் நம்ம ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணுறோம். இதை நம்ம ஆர்ம் ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரீதிங்கோடு தான் பண்ணுறோம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது நம்ம ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணி கீழே ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆகிற மசில்ஸை திரும்ப வந்து லூசன் பண்ணியும் கொடுக்கும். இந்த வந்து ப்ரீதிங்கோடு ரெகுலரைஸ் பண்ணும்போது நம்மளுடைய செஸ்டில் இருக்கக்கூடிய அந்த மசில் ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய லங் கெப்பாசிட்டி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ். ஆனால் அந்தளவுக்கு நம்ம ப்ரீத் பண்ணுறதே கிடையாது. நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய பாடியை வந்து க்ரூக்கட் பண்ணி, அதாவது முதுகு இப்படி குனிஞ்சு உட்காந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ரெஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணி, அதாவது நம்மளுடைய ஸ்பைனை எரெக்டாக வச்சுட்டு ப்ரீத் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த போஸ்டர் வந்து நம்மளுடைய பேக் பெயினை ரொம்பவே ரிலீவ் பண்ணி கொடுக்கும். பட் எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எப்போ அதை ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அப்போது சர்ஜரி இருக்கவங்க, ஆல்ரெடி சிவியராக பெயின் இருக்கவங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க இனிஷியல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சர்ஜரி பண்ணவங்க 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிகாஸ் அவங்களுடைய ஸ்டிச்சஸை பேஸ் பண்ணி.
பட் ஆனால் அவங்க 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க ப்ரீதிங் மாதிரி இருக்கிற எக்ஸசைஸோ இல்லை சின்ன சின்ன சிம்பிள் மூமெண்ட்ஸும் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹெல்த். அவங்களுடைய மெடிக்கல் அட்வைசரோடைய அட்வைஸை கேட்டதுக்கப்புறம், அவங்களுடைய பெர்மிஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு யோகா எக்ஸ்பர்ட் கூட்டியும் யோகா கைடோடைய துணையோடையும் அவங்க பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஏஜிங் ப்ராசஸ்னால் வரக்கூடிய அந்த மசில் சாகிங் வந்து கண்ட்ரோல் ஆகி நம்ம மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆர்ம்ஸ் யூஸ்வலாக ஜிம்முக்கு போகும்போது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து டைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய கம்ப்ளீட் மசில் டோனப்பை வந்து கொடுக்கும். இதை நீங்கள் ரெகுலரைஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் இன்னொரு யோகா போஸ்டரோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக கான்வென்ட்டில் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரது தான் இந்த செக்மெண்ட். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, கன்வீனியன்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு. வெரி குட். சரி, இப்போது சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். காய்கறியெல்லாம் நல்ல புத்தம் புதுசாக இருக்குது. இந்த புத்தம் புதுசாக இருக்கிற வார்த்தைக்கு நம்ம புத்தம் புதியவனை அதெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா இதான் சொல்லுவோம். காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லணும். பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷுங்கிற வார்த்தையே நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஃப்ரெஷ்ஷுன்னு தானே சொல்கிறோம். ஃப்ரெஷ்ஷு போடுங்க. விஜிடபிள்ஸ் ஆர் ஆர் ஏன் வருதுன்னு தெரியலையா, விஜிடபிள்ஸ்னு வருது இல்லையா, அதனால் ஆர் போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஈஸ் போட்டுக்கிட்டே வந்தோம். இந்த ஹவுஸ் ஈஸ் ஒன்றும் ஒரே ஒரு வீட்டை பற்றி பேசணும், ஈஸ் போட்டோம். இந்த விஜிடபிள்ஸ்னு வரும்போது ஆர். சரி, அடுத்து ஒன்று பண்ணலாமா? சரி பாருங்கள், மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து காய்கறி அடிக்கிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து 3 நாளாக மழை, வியாபாரமே ஆகலை. இதில் கொஞ்சம் நனைஞ்சு போய் எல்லாம் அழுகி போயிடுச்சுங்க. அழுகி போச்சுன்னு சொல்லணும். எல்லாம் அழுகி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லணும், அழுகி போயிருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அதுக்கு வார்த்தை வேணுமா இல்லையா? அருமையான வார்த்தை இருக்குது, ஆர்ஓ TTEN போடுங்க. ROTTEN. இதை ரோட்டன் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுமா? ராட்டன். தி வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன். தி வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன். மெது எழுதிங்க, அவசரம் இல்லை. ROTTEN. வெஜிடபிள்ஸ் ஆர் ராட்டன். இப்போ பாருங்கள், எராட்டன் எக்னால் என்ன சொல்லுவீங்க? அழுகி போன முட்டை. அழுகி போன ஒரு முட்டையை எராட்டன் எக்னு சொல்கிறோம். எக்னா முட்டை. புரியுதுங்களாப்போ? ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இந்த வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுங்கள். காய்கறியெல்லாம் ரொம்ப அழுகி போச்சுங்க அப்படின்னு சொன்னால் ராட்டன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் புரியுங்களா? இப்போ ஃப்ரெஷ் ஒன்று, ராட்டன் ஒன்று, ரெண்டு வார்த்தை பார்த்தோமா? இப்போ 3வது வார்த்தை பார்க்கலாம். எழுதிட்டிங்களா? முதல் தான் எழுதிருக்கீங்களா? 2வது சீக்கிரமாக எழுதுங்க. ஆர்ஓ போடுங்க. TTEN. இது எப்படி உச்சரிக்கணும் சரியா? காலை வழியில் ராட்டன். வெரி குட். நம்ம தான் ராட்டன்னு சொல்கிறோம். பிரிட்டிஷ் பார்த்தீங்களா, ராட்டன் அப்படிம்பாங்க. ராட்டன் சரிங்க. நம்ம அந்த அளவுக்கு சொன்னால் யாருக்கும் புரியாதுங்க, பேசாமல் விட்டுருங்க. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கொடுக்க போகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி உச்சரிக்கீங்கன்னு பார்க்கலாம். எப்படி வச்சுருப்பீங்க? இல்லை தப்பு. நீங்கள் இல்லை. இதை நிறைய பேர் இதை சோறு சோறும்பாங்க. இது சோறும் இல்லை, குழம்பும் இல்லை. இதோட உச்சரிப்பு சவார். அந்த இரு கூட ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. சவார் அப்படி தான் சொல்லணுமே தவிர சவார்னு சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ அது பாருங்கள்,
எங்கேருந்து வாழ்ந்தீங்க அந்த திராட்சை ஒரே புளிப்பாக இருக்குன்னா அந்த கிரேப்ஸ் ஆர் சவர்னு சொல்லணும். சவர்னு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? சவர், சோர் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே சோர்னு சொன்னீங்களே, சோர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது சோர், இது சோர். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? புண்ணுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? புண்ணுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். இது சோர் இல்லை, சவர். இது கிரேப்ஸ் ஆர் சவர்னு சொன்னால் திராட்சையெல்லாம் புளிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எஸ்ஓஆர் சோர்னா என்ன அர்த்தம்? இது வந்து புண்ணுன்னு அர்த்தம், புரியுங்களா? இந்த சேத்துலேயே ரொம்ப நேரம் நிற்கிறதுனால சேத்து புண்ணுன்னு ஒன்று வராது, அதுக்கு பேர் மட்சோர்னு பேர். தொண்டையில் புண்ணு இருந்தால் த்ரோட் சோர், வாயில் புண்ணு இருந்தால் மவுட் சோர். ரொம்ப நாளாக பேஷண்ட் வந்து பெட்டில் படுத்துக்கும் போது பெட் சோர், பார்த்தீங்களா? சோர்னா புண்ணு, இதை சவர்னு சொல்லணும். ஓகே, ஞாபகம் இருக்குமா? இது வந்து எஸ்ஓயூஆர், சவர். சரி, இது ஜெயிச்சிங்களா? சரி, மோர் புளிப்பாக இருக்குன்னு சொல்லணும், எப்படி சொல்வீங்க? மோர் புளிப்பாக இருக்குது, என்ன சொல்லலாம்? எழுதி வைங்க, அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம மஞ்சள் மெயில் மாலை ஷோவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி, அது பொன்மொழி. பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. பழமொழியை ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பழமொழி ஒரு இனிமையான பழமொழிங்க, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான பழமொழி. நுணலும் தன் வாயால் கெடும், நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, இந்த பழமொழி எதை உணர்த்துகிறது என்றால், நம்ம வாயாலே நாம் கெட்டுடுவோம், அதுதான் யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஆக நம்ம எதை அடக்காமல் போனாலும் நாவையாவது அடக்கணுங்கிறது வள்ளுவருடைய கருத்து. சரிங்க, நம்ம சொல்கிறத யோசித்து சொல்லணும், எதை சொல்கிறதா இருந்தாலும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சொல் மற்றவங்களை புண்படுத்துமா அல்லது பண்படுத்துமா என்று பார்த்து நம்ம அந்த சொல்லை பயன்படுத்தணும். நாம் சொன்ன சொல் வெளியே வந்துருச்சுன்னா அந்த சொல்லுக்கு நாம் அடிமையாயிடுவோம். அதே சொல் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அந்த சொல் நமக்கு அடிமை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழியினுடைய விளக்கத்தை இன்றைக்கி பார்க்கலாம். இது தொடர்பான ஒரு கதைங்க. ஒரு பெரிய பணக்காரரும் ஒரு பணியாளரும் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க காரில். அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த வழியில் திருடர்கள் அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணார், அந்த பகுதிக்கு போன உடனே அந்த திருடர்கள் உள்ள பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உடனே அந்த வேலையாளை கூப்பிட்டு தான் அணிந்திருந்த உடைகளை அவருக்கு அணிவித்தார், தான் அணிந்திருந்த நகைகளை அவருக்கு அணிவித்தார், கையில் கொஞ்சம் காசை எடுத்து ஒரு பையில் போட்டு அவர் கையில் கொடுத்தார். இவர் அந்த தொழிலாளியினுடைய உடையை வாங்கி போட்டுக்கிட்டார். அந்த பகுதி வந்துச்சு, திருடர்கள் உள்ள பகுதி வந்துச்சு. திருடர்கள் அந்த கொள்ளை அடிப்பதற்காக அவங்க அந்த காரை மறித்து நிற்கிறாங்க. உடனே கார் நின்றுது. உடனே திருடர்கள் வந்து அந்த கத்தியை காட்டி அந்த வேலையாள் முதலாளி போல் உடையணிந்த வேலையாள் கிட்டே போயிட்டு மிரட்டி நகை பணம்லாம் கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நகைகளையும் பணப்பையும் கையில் கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, காருக்குள்ளே அடியில் போய் புகுந்து மறைஞ்சிக்கிறாரு. உடனே இதை கொடுத்துட்ட உடனே
இந்த தொழிலாளி சொல்கிறாரு, இந்த முதலாளி போல் உடையணிந்த இந்த தொழிலாளி சொல்கிறாரு, அந்த திருடர்கள்ட்ட பேசாமல் இருக்கலாம் இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பணம் செல்லுமா செல்லாதான்ட்டு கார் சீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிகிட்டு இருக்கிற என்னுடைய முதலாளிகிட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த காசு செல்லுமா செல்லாதான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ முதலாளி கார் பின் சீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரா என்று அவங்க கேட்டுட்டு பின்னாடி போய் பார்க்குறாங்க. முதலாளி மொத்த பணத்தையும் வச்சுட்டு இருக்கிறாரு, அப்படியே பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அந்த தொழிலாளி மட்டும் பேசாமல் இருந்திருந்தால் அந்த மொத்த பணமும் பறி போயிருக்காது. இப்படி தாங்க எல்லாரும் சூழ்நிலையை மறந்து போய் எதையாவது உளறிடுறாங்க. அதனால் வர்ற பெரிய ஆபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நுண்ணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழி இந்த செய்தியை உணர்த்துகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு பழமொழியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம மஞ்சள் மெயில் மாலை ஷோவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் ஜும்பா. போரே அடிக்காமல் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜும்பா தான். இன்னைக்கு என்ன மாதிரியான ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்ம ஜும்பா செஷனில் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து பேக் டயர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது, அதை குறைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணால் குறைக்கலாம் அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி கேட்குறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. அதுக்கான ஸ்பெஷல் செஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒன்லி ஃபார் அந்த ஏரியாவை. ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண அந்த இடத்துல வந்து ஃபேட் வந்து பர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் அவுட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெட்ஸ் கோ.
ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது சிரிக்கணும், இதுவே அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வசன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிமேல் மாலை வணக்கங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவேசத்தோட ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தின்னு வச்சுங்களேன், உங்களே ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்படி தான் பாருங்கள், ஒரு பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொசு 8 கொசு அடித்து வச்சுருந்தான். போய் என்னடா கொசுலாம் அடிச்சு வச்சுருக்கேன் நான், ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், 4 ஆண் கொசு 4 பெண் கொசு அடித்து வச்சுருக்கேன் தான். ஏன்டா கொசு அடிச்சதெல்லாம் கரெக்டு, அது எப்படி ஆண் கொசு பெண் கொசுன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு நானும் ஆச்சரியமாக கேட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம்ல கொசுவில் போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவன் சொன்னான் பாருங்க, இந்த 4 கொசு இருக்கு பாருங்க, இது 4 கண்ணாடி முன்னாடியே நின்றுந்தது, அப்போ என்னது பெண் கொசு. அதே மாதிரி பாருங்க, இந்த 4 கொசுவும் சரக்கு பட்டில் இருக்கு பாருங்க, அதை சுற்றி ஓட்டிட்டு இருந்தது, அப்போ என்ன கொசு ஆண் கொசு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுத்துட்டான். இப்படி தான் பாருங்கள், ஒரு வயசான அம்மா புலம்பிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, ஐயா ஆளே இல்லாத செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை உரிய, அதை உரிய, இதை உரிய, எங்கள் ஊரில் இத்தனை மக்கள் இருக்குமே, ஊருக்கு ஒரு பஸ்ஸை விட வேண்டியதானாங்க. ஏன்னா அதை நம்மளுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதையும் செய்யணும்ல. நிலாவுக்கு ராக்கெட் விடுறது ஐட்டு தான், ஆனால் அதனால மக்களுக்கு என்ன பயனுங்கிறது யோசிக்கணும்ல. அதாவதுங்க, வைஃப் பர்த்டே நீங்கள் மறக்காமல் இருக்குன்னா ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே 1 வருஷம் உங்கள் வைஃப் பர்த்டேவை நீங்கள் மறந்துடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் பாருங்க, ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டுன்னு கேட்டே இருப்பான். அவனை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்கூலில் சேர்த்தாருங்க, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பீஸ்கெட்டுன்னு கேட்டுருக்கான். எப்படி வாழ்க்கை மாற்றிடுது பாருங்க. ஒரு பொண்ணு ரோட்டில் போயிட்டு இருந்ததுங்க, ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு பையன் சொன்னான், எங்க ட்ரெஸ் இப்படி பண்ணுறீங்களே கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணா. ஒன்று அதுன்ட்டு கோவப்பட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னுச்சு. உன்னே கொஞ்சம்னா எங்களுக்கும் தெரியும், அதனால தான் சொல்லணும்னா. அதே மாதிரி தான் பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா ஆபாசம்ங்கிறது உங்கள் கண்ணில் தான் இருக்குது, எங்களோட உடையில் இல்லை அப்படிம்பாங்க. இதை ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்கு. படால்னு கையில் மிளகா பொடி எடுத்தாங்க, கண்ணில் விட்டு எரிஞ்சான். அந்த பொண்ணுக்கு அப்படி காரம் தாங்காமல் கத்தி கூச்சிருச்சு. உன்னே ஏன்டா அப்படி பண்ணாங்கச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பின்ன மிளகா பொடி போட்ட எவ்வளோ காரம் தெரியுமானுச்சு. அவன் சொன்னான், இப்போ இருங்க காரங்கிறது நான் வீசின மிளகா பொடியில் இல்லைங்க, உங்கள் கண்ணில் தான் இருக்குன்னு பதிலுக்கு ரிவெஞ்ச் அடித்தான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அமைதியாக போயிடுச்சு. இப்படி தான் பாருங்கள், ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், எனக்கு ரொம்ப நாளாகவே ஞாபகம் மறதி இருக்குது டாக்டர் அப்படின்னாரு. நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் டாக்டர் அப்படின்னாரு. அப்படியா, நீங்கள் என் பேஷண்ட்டா, எப்போ இருந்து நீங்கள் கிட்டே வர்றீங்க, நான் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே, உங்களுக்கு நான் மெடிசன் கொடுத்துருக்கேனா, ஞாபகம் மறதிக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு இவ்வளோ மறந்துட்டார். ஆனால் இந்த பேஷண்ட் சொன்னார் பாருங்கள், டாக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க டாக்டர், 1980 ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலேருந்து நான் உங்களுக்கு ரெகுலர் வாடிக்கையாளராக இருக்கேன், ரெகுலர் கஸ்டமராக இருக்க மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ பாருங்கள், அவருக்கு தெளிவாக தான் இருக்குது, இந்த டாக்டருக்கு வந்து இவருக்கு மறந்து போச்சு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சுய மதிப்பீடுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. எப்படின்னா, ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு பையன் வந்து நேராக ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணான், பண்ணி மேடம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தோட்ட வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த வேலைக்கு நான் வரலாங்களா அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, இல்லைங்க ஆல்ரெடி ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவன் இருக்கான். இல்லை மேடம் நீங்கள் தப்பாக நினைக்க, நல்லா வேலை செய்வேன், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்வேண்ணா. இல்லைங்க அவனும் அதே மாதிரி வேலை செய்கிறான், நல்லா செய்கிறான். மேடம் நீங்கள் எனக்கு சம்பளம் கம்மியாக கூட கொடுங்க, அப்போ கூட நான் வாங்கிக்கிறேண்ணா. அப்போ அவங்க இல்லை இல்லைங்க அந்த பையன் நல்லா செய்கிற ஒன்று போதுமானது, இல்லை நான் உங்கள் வீட்டு வேலையை கூட செய்கிறேங்க அப்படின்னு என்னவோ சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் ஒரே இது, இங்கே பாருங்கள், அந்த பையன் வந்தவன் தோட்ட வேலையை சரியாக செய்கிறாங்க, அவனை மாத்திர மாதிரி ஐடியா இல்லை, ஃபோனை வைங்கன்ட்டாங்க. உடனே வெளியில் வந்தான். அப்போ அந்த டெலிஃபோன் பூத் ஓனர் பார்த்து, ஆஹா என்னப்பா அது இவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன், நான் வேணால் உனக்கு வேலை கொடுக்குவானாரு. இல்லை இல்லைங்க நான் இவ்வளோ நேரம் வேலை கட்டப்போ அவங்க வேணா ஒரு பையன் வேலை செய்கிறான் ஒரு பையன் வேலை செய்கிறான்னு சொன்னாங்கல்ல, அந்த பையனே நான் தாங்க, நான் வேலை செஞ்சு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன், நான் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதனால தான் இப்படி ஒரு ஃபோன் பண்ணேன், இப்போ உண்மையிலே திருப்தியாக இருக்குது, என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா. இதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம வேலையை கரெக்டாக செய்யணுமா, நம்ம செய்கிற வேலை நம்மளுடைய சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா, அவங்களும் சிறப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை எப்பவுமே உயரத்தில் போய்கிட்டே இருக்கும். என்னங்க நான் சொல்றது இன்னைக்கு மஞ்சள் வெயில் மாலை ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டில் தென், பை ஃப்ரம் சுபா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.